உங்கள் வாழ்க்கையின் இலக்குகளையும் புதிய முயற்சிகளையும் நீங்கள் அடைய உங்கள் மன உறுதி மற்றும் நம்பிக்கையின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் கதை இது. நீண்ட காலத்திற்கு முன்பு போரை முன்னின்று நடத்தும் தளபதி ஒருவர் தனது போர்க்களத்தில் தன் வெற்றியை உறுதி செய்ய ஒரு முக்கியமான முடிவை எடுக்க வேண்டிய சூழ்நிலையை எதிர்கொண்டார். தனது இராணுவத்தை விடவும் சக்தி வாய்ந்த எதிரி நாட்டு படைக்கு எதிராக தனது இராணுவத்தை அனுப்ப அவர் தயார்படுத்தினார். தனது வீரர்களையும் ஆயுதங்களையும் படகுகளில் ஏற்றி எதிரியின் தீவுக்கு அவர்களை அழைத்து அங்கு அவர்களை இறக்கிவிட்டார். பின்பு எதிரியின் தீவுக்கு அவர்களை ஏற்றிச் சென்ற படகுகளை எரிக்க உத்தரவிட்டார். தனது முதல் போரை சந்திக்க முதல் தன் வீரர்களிடம் உரையாற்றிய அவர், நீங்கள் வந்த படகுகள் எரிவதை உங்கள் கண்களால் காண்கிறீர்கள் அல்லவா? இதன் அர்த்தம், இந்த போரை நாம் வெல்லாவிட்டால் இந்த கரையை விட்டு உயிருடன் நாம் போக முடியாது. எங்களுக்கு வெல்வதை தவிர வேறு வழி இல்லை. நாங்கள் போரில் வென்றே ஆக வேண்டும் அல்லது அழிய வேண்டும். என்ன நடந்திருக்கும் என நினைக்கிறீர்கள்? ஆம், போரில் வென்றது பலம் குறைந்த அந்த தளபதியின் போர் வீரர்கள். இங்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், ஒரு இலக்கை நாம் அடைய முடிவு செய்த பின் அதில் வெல்வோமா இல்லையா என்ற சந்தேகம் இல்லாமல் முழு நம்பிக்கையுடன் நீங்கள் முயற்சி செய்தால் அந்த இலக்கை உங்களால் நிச்சயம் அடைய முடியும். ஒரு திட்டவட்டமான இலக்கை தேர்ந்தெடுங்கள். அந்த இலக்கை அடைவதில் உங்கள் முழு சக்தியையும் செலுத்துங்கள். வெற்றி பெறுவதற்கான உங்கள் முடிவில் உறுதியாயிருங்கள். தோல்வி அடைவீர்கள் என்றோ அல்லது உங்களுக்கு இரண்டாவதாக இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும் என்றோ எதிர்பார்க்காதீர்கள். நீங்கள் வெற்றி பெற தடையாக உள்ள உங்கள் மன உறுதியின்மையை அளித்தால் நீங்கள் வெல்வது உறுதி.